வியூவர்ஸ் இங்க நம்ம பார்க்க போகிறது பென்டென் கிளாசிக் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் டூரிஸ்ட் ட்ராப் ஓப்பன் பண்ணால் பெண்ணு ஒரு பையனை பயன்படுத்துறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கும் போது மாதிரி பயன்படுத்தி அனுச்சு அவங்க அந்த அப்பாவும் பையனும் அங்கேருந்து பயந்து அடித்து வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க அப்போது உனக்கு வேலை வந்துச்சு பென்னுன்னு கிராண்ட்ஃபா கூப்பிடும் போது அங்கே ஒரு லாரி நடு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி டீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் உள்ளே போய் பென்னு வந்து அந்த லாரி ட்ரைவரை காப்பாற்றிடுவான் அதுக்கப்புறம் அப்படியே வண்டி ஓட்டிட்டு ஒரு ஊருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஊரை பார்த்துட்டு வெல்கம் டு போர்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒன்று ரெண்டு டுபாக்கூர் மேட்டரில் காமிச்சிட்டு இது சூப்பரான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி ரெண்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்கே உள்ள பெண்ணும் வெண்ணும் சரியான அற்றலியம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது அந்த இடத்தோட மேயர் வந்து இந்த இடத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவான் அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பந்தை காமிச்சு இதுதான் எங்கள் ஊர் ரோட்ட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் பெண்ணு என்னது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி கடைசியில் ஒரு ரப்பர் பந்தியாடா வச்சுருக்கீங்க இதை வச்சு தான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க இப்போ நம்மளையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெண் பின்னாடி போய் ஃபோர் ஆம்ஸா மாதிரி அது அந்த பாலில் ஏதோ கிரிக்கெட் பாலுமே தூக்கி போட்டு விளையாண்டுருப்பான் அப்போது ஏ என்னை பார்க்க ஏன்னா கையில் பிடிக்கிறேன்னு பிடிச்சி அது ஸ்லிப் ஆகி ஜஸ்ட்டு மிஸ்ஸு கெண்டு மேலே விழுந்திருக்கோம் அங்கேருந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவங்க வென்று வந்து தப்பிச்சுடுவா ஆனால் அங்கேருந்து வெளியில் போய் பவுன்ஸ் ஆகி சும்மா எல்லா இடத்துல அடிச்சுட்டு நொறுக்கிட்டு எல்லா இடத்தையும் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் அப்போது இப்போவே நான் இதை போய் வச்சேன்னு சொல்லும்போது பட்டாலும் வாட்சில் பவர் போயிடும் சுத்தம் வேலை முடிஞ்சுது என்னால் பண்ண முடியலதான் பண்ணிட்டடா பெண்ணு அப்படின்னு வென்று பொட்டணி ஒரு அட்டி வந்து இது இப்போ வந்து கிராண்ட் பா நம்மளை திட்டு திட்டுன்னு திட்டுவாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஓட்டவே வச்சுட்டு கம்னி கடைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போவாங்க அது தலைகீழாக இருக்கும் அந்த ஹோட்டலு அதுக்குள்ளே நின்று கிராண்ட்பா ஓ சூப்பராக இருக்கலை அப்படி அப்படின்னு சீன் போட்டுட்ருப்பார் அப்போது வென்று பதற்றத்தில் நாங்கள் எதையுமே ஒட்டைக்கிலேயே கிராண்ட்பா அப்படின்னு வளரமிச்சிடுவோம் அம்மா உனக்கு தான் பாத்ரூம் வந்து என்னென்ன உள்ளேப்பாவோ அப்படின்னு அடித்து பார்த்து விட்ருவான் அப்போ இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது என்ன இந்த இடமே இப்படி அடித்து சி அந்தளவு சிந்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது அந்த லப்பர் பந்துக்குள்ளேருந்து மெகா வாட்டுன்னு ஒரு குட்டியுண்டு ஏலியின் வெளியில் வந்திருக்கோம் அப்போது கிராண்ட் பா என்னடா இந்த இடம் இப்படி அடித்து ஒட்டச்சி நொ நொறுங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக பொகஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படியே கரண்ட்டு கம்பியெல்லாம் அந்த அந்து இருக்கும் அதை பார்த்து ஒரு வேளை சுறாவளி வந்துருக்குமான்னு கிராண்ட் பஸ் சந்தேகப்பட்டு இருக்கும் அந்த மேயர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க இதுக்கு காரணம் உங்கள் பேர பசங்களும் அப்படின்னு உடனே அந்த நம்ம ஆளுங்களை வந்து அந்த மெகாவாட்டு நோண்டிகிட்ருக்கோம் அப்படியே கொண்டு முஞ்சியில் துணியை போட்டு போற்றி விட்டுட்டு இது பண்ணிவிட்டு பெண்ணுக்கு வந்து ஒழுக்க காமிச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஆமாம் இந்த ஆட்டோலையும் பண்ணுதே இது என்னது அப்படின்னு அந்த மேரத்தில் கேட்கும்போது இதுக்கு பிறகு வாட் இத்தனை நாளில் லபர் பந்துக்குள்ளே அடைச்சிட்டு இருந்தோம் அது நீங்க நீங்கள் இஷ்யாவை வந்து பிச்சு விட்டுட்டு போயிட்டீங்களே இனி அதை நீங்கள் தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா சரி எப்படி அடக்கிறதுனா வந்து சொல் அப்படின்னு கிராண்ட் கேட்டதுக்கு அது நீங்கள்தான் வேறு தோட்டிங்க நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அவன் பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் அது கிராண்ட் பாவை மேலே தூக்கிட்டு கீழே விட்டுட்டு விளையாண்டுருக்கோம் பா அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனால் கரண்ட்டு கம்பி மேலே ஏறி விளையாண்டுருக்கோம் பெண்ணு வாட்ச் அடித்து அப்கிரேடாக மாதிரி அதுக்கிட்ட செம்மையாக அடி வாங்கிட்டு இருப்பான் அது அங்கே இங்கே நான் அடித்து செமையாக அடிச்சிட்ருக்கோம் அப்போ வந்து பெண்ணை வந்து லாரியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்ருப்பாங்க அப்போது அந் கரெக்டாக போது அந்த லாரி கிட் பின்னாடி இருக்கிற தர்மாமீட்டர் மீட்டர் மாதிரி ஒரு பெருசாக இருக்கும் அதை வச்சு நல்லா தோட்டம் நல்லமாக தறி த இது புதச்சிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் அந்த மேயர் வந்து என்னடா இப்படி பண்ணி போட்டிங்க லேண்ட் இஸ் குன் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த ஃபோன் பூத்துலேருந்து எக்காச்சாக்கன்னா வெளியில் வந்து இருந்த ஹாட் டாக் கடை மேலே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும் காதை சாப்பிட்டு இதை பார்த்து சுத்தம் ஒன்று ரெண்டையே சமாளிக்க முடியல இது இத்தனை வேறு இருக்குது இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லி இப்போ வந்து காற்றோம் அது செம்மைய ஷாக்வேப்ஸாக போய் எல்லாத்துக்கும் காது குயின் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த கண்ணாடி பவுல பார்த்தோன்னே பெண்ணுக்கும் கெனுக்கும் ஒரு ஐடியா வந்து பெண்ணு அந்த அந்த ரோபோட் மாதிரி ஷேப்புக்கு மாறி இருக்கிறத போய் அடித்து அந்த உள்ளாக்கிற எல்லாத்தையும் வந்து மெகாவாட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு வாங்கடா 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 கிளங்களா அப்படின்னு வந்து மேலே போய் அங்கே துணியால் கவர் பண்ணி இந்த ஒன்றுக்குள்ளே போயிடுவான் அதுங்கெல்லாம் உள்ள அதுங்க உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கண்ணாடி பவுலு அதுக்குள்ளே அடைச்சி மேலே ஓப்பனிங் இருக்கும்ல அது ஃபுல்லாக பெண் நெருப்புட்டு அணைச்சிடுவான் அவ்வளோதான் உள்ளேயே எல்லாம் மாட்டிக்கிட்டு காய்ச்சி மூச்சின்னு கட்டிகிட்டு இருக்குங்களா ஏய் ட் பண்ண பிச்சு உடம்பிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மொத்தமாக ரெடி இருப்பாங்க ஊரை அப்போ வந்து கிராண்ட்பா நாங்கள் பண்ண இந்த வேலையில எந்த பேரு கெட்டுப்போடல ஊருக்கு அப்படின்னு யார் சொன்னது நீங்கள் பண்ண இந்த வேலையில் நாங்கள் ஊரோட டூரிஸ்ட்டு ப்ளேஸ் செம்மையாக இருக்க போது இனிமேல் நீங்கள் இடத்துல டூரிஸ்ட் வலிஞ்சு நிரம்ப போகிறாங்கன்னு சொல்லி உலகத்தின் மிகப்பெரிய பல்ப்புன்னு ஒன்று காட்டி இதுக்குள்ளே மெகாவாட்ஸ் அடைச்சி வச்சுருப்பான் பார்த்து அதான் ஃபுல்லாக கரண்டாச்சு அது பழியர்னு கண்ணில் வெளிச்சடித்து கண் எல்லாத்துக்கும் கூச ஆரம்பிச்சிடும் உடனே அப்போது கிராண்ட்பா வந்து கூட்டிகிட்டு போய் இனிமேல் இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது பெண்ணே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தொடர்ந்தால் தண்ணி பக்கிட்டு சத்து வந்து மூஞ்சிலேயே கொட்டும் இதுவும் ஜாலியாக தானே இருக்குதே அப்படின்னு கிராண்ட்பா இருக்கிறதோட இந்த எபிசோடும் மொத்தமாக முடியுதுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்